ஹாய் ஹலோ, வெல்கம் டு கிச்சன் தர்பார். ஸோ என்னடா ஃபர்ஸ்டே கடாயில் சிக்கன் மேக்னேட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு பார்ப்பீங்க. ஆமாம், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். இன்னைக்கு தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இன் ஓடிஜி அவனில். ஸோ ஸ்டவ் ப்ரிப்பரேஷன் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வாட்டி சொல்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ஆனால் அவன் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நான் சிக்கனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் ஸ்டிக் பீஸ் இருக்கு, அண்ட் தென் ஹோல் செஸ் பீஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு செஸ் பீஸ் இருக்கு. அடுத்து 2 legs எடுத்து வச்சிருக்கேன். 1 kg சிக்கன் இந்த மாதிரி சொல்லி வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு லெக் பீஸ் தான் பிடிக்கும்னா நீங்கள் ஹோல் ட்ரம் ஸ்டிக்கும் வாங்கிக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இந்த செஸ் பீஸ் வந்து பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து நாங்கள் ஒரு செஸ் பீஸ் வாங்கியிருக்கேன், ஒரு ட்ரம் ஸ்டிக் வாங்கியிருக்கேன், அண்ட் தென் 2 legs வாங்கியிருக்கேன். ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிள் மேக்னேஷன் தான் பண்ணியிருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் மிளகாத்தூள், லெமன் ஜூஸ், சால்ட் இந்த மூணுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணி ஒரு 20 minutes ஆச்சு இதை வச்சு. நம்ம ஹோல் மேக்னேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் மேக்னேஷன் மட்டும் பண்ணியிருக்கேன். இதில் வேறு எதுவுமே போடல, ஜஸ்ட் சில்லி பவுடர், லெமன் அண்ட் சால்ட் தான். ஸோ ஒரு மேக்னேட் பண்ணி ஒரு 20 minutes வெளியில் இருந்திருக்கு. ஸோ இந்த கேஷஸ்லாம் நல்லா போய் ஊறி இருக்கும் இந்த டைமில் இந்த சால்ட்டும் லெமன் ஜூஸும். ஸோ அதனால நம்ம லெமன் ஜூஸ் செகண்ட் மேக்னேஷனில் ஆட் பண்ண போகிறது இல்லை. மொத்தம் 2 மேக்னேஷன், ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டர் அண்ட் செகண்ட் வந்து மெயின் மேக்னேஷன். அதில் தான் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் போடுவோம். ஸோ இப்போ இந்த லெக் இதெல்லாம் இருக்குது, நமக்கு ரெடியாக இருக்குது. ஸோ மெயின் மேக்னேஷனுக்கு என்ன என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரைமரி திங் மெயின் மேக்னேஷனுக்கு தெரியுறவங்களுக்கு இங்கே நல்லா கெட்டி தயிர், இந்த புளிச்ச தயிர். புளிச்சிருச்சுன்னா உங்களுக்கு தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் தயிர். நல்லா இந்த கர்ட் வந்து கவு இது பால் கவு பால்லேருந்து நாங்கள் எடுத்தது, நாங்களே வீட்டில் வந்து வச்சு பண்ண கேர்டு. இது பார்த்தீங்கன்னா ஸ்பூன்லேருந்து விழலை, அந்த அளவுக்கு திக் கேர்டு. இந்த மாதிரி திக் கேர்டு விழக்கூடாது. தண்ணி இருக்கு, தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் தள்ளிட்டு கேர்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளேட்டில் நம்ம மெயினாக ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸ் இருக்கு. என்னென்னா ரொம்ப சிம்பிள் தான், டக்குன்னு நீங்கள் முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு ரிச் ஃபிரேக்ரன்ஸ் கொடுக்கும் நீங்கள் ஆட் பண்ணும் போது. அண்ட் தென் வந்து சாட் மசாலா. இங்கே கொஞ்சோண்டு தான் அஜினோமோட்டோ வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தந்தூரி டிஷ்ஷஸில் நீங்கள் போடும் போது நல்லாயிருக்கும், வேண்டானா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து இங்கே வந்து ஒரு பவுடர் இருக்குது, இது ஒன்றுமே இல்லை, சீரகமும் பெப்பரும். சீரகம் பெப்பரும் நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதுவும் உங்களுக்கு பண்ணணும்னு நினைப்பேன். நான் பொடி ரெசிபிஸ் போடும் போது ஒரு பொடியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக அரைக்க முடியுங்கிறத நான் காட்டுறேன் வறுத்துட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 4 வச்சுருக்கேன், கஸ்தூரி மேத்தி, பெப்பரின் க்யூமின் பவுடர், சாட் மசாலா பவுடர் அண்ட் அஜினமோட்டோ. அஜினமோட்டோ இஸ் ஆப்ஷனல், நீங்கள் வந்து வேணானா விட்டுடலாம். அண்ட் தென் கர்ட். அண்ட் தென் இந்த பக்கம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு, கீ. கீ எடுத்திருக்கேன். ஆனால் எதுக்கு கீ அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பிகாஸ் கீ போட்டுட்டு நீங்கள் பேக் பண்ணீங்கன்னா சிக்கனோட ஹார்ட் சிக்கன் வந்து ஹார்ட் ஆகாது, சிக்கன் வந்து சாஃப்ட்னஸ் மெயின்டைன் ஆகும். லாஸ்ட் நீங்கள் இப்போ 250 degrees Celsius 20 minutes பேக் பண்ணுறீங்கன்னா ஹார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஹார்ட் ஆகாமல் சாஃப்ட்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரே ஏஜென்ட் வந்து கீ. ஸோ இந்த மெயின் இன்க்ரீடியன்ஸ் தான் இதை போட்டுட்டு நம்ம மேக்னேட் பண்ண போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணும் போது இன்னொரு ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணோம், அது எதுவும் இல்லை, உங்களோட டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்வீட்டிஷ் டேஸ்ட் தரும், அண்ட் தென் டொமேட்டோ ஃப்ளேவர் வந்து உங்கள் சிக்கனுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ நம்ம மேக்னேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கர்ட், இந்த திக் கர்டை அப்படியே எடுத்து போடுங்க. இதில் எங்கள் தட்டிலையும் மேக்னேட் பண்ணலாம், அது ப்ராப்ளம் இல்லை. நல்ல திக்காக இருக்கும் கர்டு, அது அப்படியே போட்டுக்கோங்க.
இவ்வளோ கர்ட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பவுடர் வெரைட்டிஸ், இந்த பவுடர் வெரைட்டியை அப்படியே போட்டுடுங்க. எதுவும் தனித்தனியாக போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா மிக்ஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ இதை வந்து ப்ரைமரியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து நம்ம மேக்னேட் பண்ணும்போது, லாஸ்ட்டாக வந்து பிளேட்டிங் பண்ணும்போது, பிளேட்டில் வந்து நம்ம கிட்டத்தட்ட 3 hours ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ அதை ஏன் நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே ஒரு டவுட் இருக்கு, எல்லாருக்குமே ப்ரைமரியாக வந்து சிக்கன் பண்ணுறவங்களுக்கு, இந்த வீடியோ எஸ்பெஷலி பார்க்குறவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், எதுக்கு நம்ம வந்து சிக்கனை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதுதான் மெயின் டவுட். இப்போது நம்ம சாதாரணமாக மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் 65 நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, வெளியிலே வைக்கிறோம். வெளியில் வைக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த சிக்கனில் அந்த கிரேவி கலந்துருக்கும் போது சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். பிகாஸ் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வந்து சிக்கனை வைக்கும் போதே உங்களுக்கு என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக சிக்கன்லேருந்து தண்ணி வரும். இது வந்து மேஜர், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், சிக்கன்லேருந்து தண்ணி விடும். அதனால தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். பிகாஸ் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா தண்ணி விடுறது வந்து வராது. தண்ணி விடாமல் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி, கிரேவி நம்ம பண்ண கிரேவி வந்து இதில் நல்லா அப்சர்வ் ஆகும். சிக்கன் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அதோட ஸ்கின் வந்து கொஞ்சம் சாஃப்டாகி உள்ளே வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். ஏன்னா நீங்கள் இப்போது ஒன்றுமே இல்லை, சிக்கன் 65 பண்ணுற அந்த மசாலாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் வந்து ஃப்ரை, டீப் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் நான் ஏன் வந்து இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ பாருங்கள், இது கூட நல்லா உள்ளே வந்து நல்லா போகணும். இந்த 4-1 kg சிக்கனுக்கு வந்து இந்த மசாலா ஜாஸ்தி தான், மெயினாக சொல்கிறேன் பாருங்கள், ஜாஸ்தியான மசாலா தான். பட் இந்த அளவு நீங்கள் மசாலா போட்டுட்டு அந்த கேஷஸ்க்குள்ளே விடும்போது தான் உங்களுக்கு சிக்கன் பர்ஃபெக்ட் டேஸ்டில் இருக்கும். ஸோ இந்த சிக்கனை நல்லா உள்ள இந்த ஃப்ளஷஸில், ஃப்ளஷ் தெரியுது இல்லையா, கொஞ்சம் மெஸியாக இருக்கும் கை, பரவாயில்ல, ஆனால் நமக்கு டேஸ்ட் தான் முக்கியம். ஸோ இந்த கேஷஸில் விடுற மாதிரி நல்லா உள்ளே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து சிக்கன் வந்து நல்லா மேக்னேட் பண்ணியாச்சு. நான் அந்த கேஷஸ்க்குள்ள எல்லா இடத்துலையுமே மசாலா போகிற மாதிரி நல்லா வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை வந்து நான் ஏற்கனவே வந்து மசாலா வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பிளேட்லேயே வச்சுடுறேன். ஸோ முதல்ல நம்ம செஸ் பீஸ் வைக்கலாம். பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பர்வாக இருக்குது, நிஜமாக சொல்கிறேன். நீங்கள் இந்த டேஸ்ட் இதே ப்ரிப்ரேஷன், இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஆஃப் மேக்கிங் திஸ் மசாலா, அவசமாக இருக்கும். அதுதான் திரும்ப திரும்பி சொல்கிறேன், ஒன்ஸ் இந்த தந்தூரி டேஸ்ட் பிடிச்சி போச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த வேலையுமே இல்லை. இப்போ நீங்கள் 3 hours ஃப்ரிட்ஜை ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈவினிங்காக செய்ய போகிறீங்கன்னா மதியானமே இதெல்லாம் பண்ணி வச்சுடுங்க. 3 hours மதியானம் இருக்கட்டும், ஆர் 3 hours மேலே இருந்தால் இன்னும் பெனிஃபிஷியல் தான். உங்களுக்கு டைம் ஜாஸ்தியாக இருந்தாலும் எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த சிக்கன் பீசஸை அப்படி வச்சுட்றோம், ப்ராப்ளம் ஆகாது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து பண்ணிடலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா இருக்குது, பேலன்ஸ் வந்து எனக்கு இவ்வளோ மசாலா இருக்குது. இந்த மசாலாவை என்ன பண்ணுங்கள், அப்படியே கையில் எடுத்துட்டு அதே திரும்ப இந்த கேஷஸில் அப்படியே போட்டுவிடுங்க. பிகாஸ் கடாயிலிருந்து எடுக்கும் போது என்ன ஆகும், உங்களுக்கு ஒட்டிகிட்டு வரும். ஸோ அந்த மசாலாஸ் உள்ளே இருக்காது. நீங்கள் கர்டு எவ்வளோ எவ்வளோ திக்காக எடுக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு லேயர் நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா திக் கர்ட் ப்ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற எல்லா மிக்சரையும் எடுத்துட்டு மேலே போட்டு மேக்னேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போ பிளேட்டிங் பண்ணால் இது இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறது. ஸோ ஃப்ரிட்ஜில் அப்படியே இந்த பிளேட்டோடு வச்சிட முடியாது. ஃப்ரிட்ஜோட ஃபர்ஸ்ட் ப்ரைமரி நேச்சர் என்னன்னா,
நீங்கள் எந்த திங் வைக்கிறீங்களோ அதோட ஸ்மெல்லும் ஃப்ரிட்ஜோட ஸ்மெல்லும் இன்கார்பரேட் ஆகும். ஃப்ரிட்ஜோட ஸ்மெல் இதுலேயும் இதோட ஸ்மெல் வந்து ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக வந்து பரவிட்டு இருக்கும். இப்போ நம்ம சாதாரணமாக ஏர் கண்டிஷனர் நம்ம ரூம்குள்ளே போடுறோம், இப்போ நான் ரூமில் வந்து காஃபி குடிச்சிட்ருக்கேன், அந்த காஃபியோட ஸ்மெல் ரூம் ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இப்போ நான் இந்த சிக்கனோட மேக்னீஷியம் ஸ்மெல் வந்து ஃப்ரிட்ஜில் வர விரும்பலை. இதை நீங்கள் மேலே வந்து ஏதாவது பிளேட் போட்டு அப்படி க்ளோஸ் பண்ணிங்கனாலும் இந்த சைடில் வந்து இந்த இடத்துல கேப் தெரியும். பிளேட்டிங்கெல்லாம் க்ளோஸ் ஆகணும், சைட் கேப் இருக்கும். ஸோ அதனால் ஒரு பெஸ்ட் ஐடியா, நீங்கள் வந்து ரெண்டு விஷயம் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ணலாம், அப்படி இல்லை கிளின் ஃபிலிம் போட்டு க்ளோஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி கிளின் ஃபிலிம் போட்டு தான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் வந்து வாங்கினேன் கிளின் ஃபிலிம், அதனால தான் இந்த பாக்ஸ் காட்டு நேச்சுரல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இது இது இப்போ ஒரு 100 meters இருக்கும் இதில். ஸோ இப்போ தான் புதுசு வாங்கினேன், நான் ஏற்கனவே இருந்ததை வந்து யூஸ் பண்ணி காலி ஆயிடுச்சு. ஸோ அதே கம்பெனி தான் வாங்கியிருக்கேன். இதை வந்து நீங்கள் ரேப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் நம்ம. ஸோ நான் அதே பிளேட்டை வந்து கிளிம் ஃபிலிம் போட்டு நல்லா கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து மசாலாஸ்லாம் நல்லா செக்யூராக இருக்குது. நான் ஃபுல் பிளேட்டும் கவர் பண்ணியிருக்கேன், தெரியுதா? நல்லா கிளிம் ஃபிலிம் போட்டு நல்லா கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறோம். ரெஃப்ரிஜிரேட்டில் வச்சுருக்கேன் நான். நான் வந்து ஃப்ரீசர் செக்ஷனில் வைக்கல, இங்கே வந்து மில்க் ஐட்டம்ஸ்லாம் வைக்கிற இடம். ஸோ அதுக்கு கீழே இருக்க ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஆஃப்டர் 3 hours 3 to 4 hours, 3க்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல, ஓவர் நைட் ஊற வச்சாலும் பரவாயில்ல, பட் இதனால் ஊறுறதுக்கான டைம் பீரியட் வேணும். ஸோ அதனால் நான் 3 hours இதிலே இருக்க போது என் ஃப்ரிட்ஜ் என்னோடய சிக்கன் நல்லா கூல் ஆக போகுது. ஸோ இல்லை எனக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, நான் உடனே சமைக்கணுனாலும் ஓகே, பட் டேஸ்ட் டிஃபர் ஆகும். 3 hours வச்சதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட் இருக்கும், இப்போ நீங்கள் வச்சுருக்கும் போது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ 3 hours கழித்து நம்ம பார்க்கலாம். ஸோ 3 hours கழித்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்த தந்தூரி சிக்கன் ஃப்ளஷஸ் அப்படியே இருக்கு. ஸோ நான் ஃப்ளிப்கார்ட் ஓபன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ அந்த மிக்சர் நல்லா வந்து இந்த சிக்கன்ல நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம வந்து பேக் பண்ண போறோம், அதாவது ஓவன்ல வச்சு நம்ம நல்லா பிரேக் பண்ண போறோம். ஸோ வந்து இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ஓவன் வந்து பாட் ஓடிஜி, பிரஸ்டீஜோட பாட் ஓடிஜி, உள்ள கீழே ஒரு ராட் மேல ஒரு ராட் இருக்கும் இது. ஸோ நான் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன், 10 minutes 200 degrees Celsius ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, லாஸ்டா ஃபைனலா இப்போ என்ன பண்ணோம், நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே கீ வந்து மேலே அப்படியே ஆட் பண்ணி தேய்ச்சி விட்டுற போறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கீ வந்து போடுறேன் இப்போ. ஸோ நான் ஒன்ஸ் நம்ம கை வச்சுட்டு திரும்பி எடுக்க முடியாது, மேலே முதல்ல போட்டுட்டுறேன். ஸோ அப்புறம் நீங்கள் அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஜென்டலாக எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணி விட்டுடுங்க. கீ வந்து நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த சிக்கனோட சாஃப்ட்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணும். கொஞ்சம் முன்னாடி அப்படியே தடவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பின்னாடியும் நம்ம நல்லா ஸ்டஃபிங் அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால எங்கேயுமே உங்களால் ஃப்ளஷ் பார்க்கவே முடியாது. நினைக்கலாம் என்ன வந்து தந்தூரினா நல்லா ரெட்டிஷா சில்லி ரெட் கலரில் இருக்கும் அப்படின்னு. நான் வந்து இன்னைக்கு நம்ம வீட்டில் ஹைஜீனிக்காக ஹெல்த்தியாக பண்ணுறோம். ஸோ ஃபுட் கலர் நான் எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பார்ட்டியில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, ஆரஞ்ச் ரெட் ஃபுட் கலர். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட்டிஷ் கலர் வரும், எப்படி வந்து நீங்கள் கடையில் எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி இருக்கும். ஸோ வந்து நான் கீ வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டேன், நல்லா கம்ப்ளீட்டாக ரெண்டு பக்கமும் திருப்பி அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஓவனில் எப்படி அதை அசம்பிள் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம்.
ஸ்டேஜ் ஓடிச்சியில் வந்து இப்போ நமக்கு ரெண்டு அசம்பிள் வருது. ஒன்று வந்து ஃபில்ட்ரே வரும், இன்னொன்று வந்து வயர் ரேக் வரும். ஸோ வந்து ஃபில்ட்ரேயில் வந்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். வாட்டரில் லைட்டாக லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன். ஸோ வாட்டரும் லெமன் ஜூஸும் எதுக்குன்னா, உங்களோட சிக்கன் வந்து அது ஒரு சைடு வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். லைக் கீயோட பர்பஸ் மாதிரியே அதுவும் ஒரு சைடு வந்து எல்லாம் பார்த்துக்கும். ஸோ வந்து அதனால நான் வாட்டர் போட்டிருக்கேன். அண்ட் தென் இப்போ கீழே வந்து வாட்டர் வச்சுருக்க பிளேட்டை லாஸ்ட் ஷெல்ஃபில் வச்சுட்டு, நீங்கள் அதுக்கு மேலே இருக்க ஷெல்ஃபில் வயர் ரேக் வச்சுட்டு குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த வாட்டர் டேவை நான் லாஸ்ட் ரேக்கில் வச்சுருக்கேன், வைக்கும் போது காமிக்கிறேன். இப்போ நான் அந்த வயர் ரேக்கில் வந்து சிக்கன் பீசஸை வச்சுட்டு நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து தை பீஸ் வைக்கிறேன். இந்த மாதிரி வயர் ரேக்கில் வச்சுடுங்க. நீங்கள் செஸ்ட்டு தனியாக குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே ஒரே டைமில் குக் பண்ணணுன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து மெஸியாக இருக்கும். அதனால் தை பீஸ் வந்து நான் தனியாக குக் பண்ண போகிறேன். ஸோ இதிலே வந்து பேலன்ஸ் இருக்க கொஞ்சம் மசாலாவை மேலே அப்படியே அப்ளை பண்ணி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா என்னோடய ஓவனில் வந்து கீழே இந்த ரேக் வச்சுருக்கேன், தெரியுது அந்த வாட்டர் வச்சுருக்க ரேக்கு. அதுக்கு மேலே என்னோடய வயர் ட்ரே வச்சுருக்கேன். அதில் ஒரு தை பீஸும் ரெண்டு லெக் பீஸ் வச்சுருக்கேன். செஸ்ட் பீஸ் வந்து நம்ம அடுத்தது வச்சுக்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செல்சியஸில் இருக்குது. ஃபாரன்ஹீட்டில் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. செல்சியஸில் ஒரு 200 டிகிரி வைக்கிறேன், தெரியுதா? 200 டிகிரி வச்சுருக்கேன். அண்ட் தென் வந்து டைமிங் வந்து ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு சிக்கன் ஒரு சைடு நல்லா குக் ஆகிடும். அதை திருப்பி வச்சுட்டு அடுத்த ஒரு 30 மினிட்ஸ் வச்சிங்கன்னா உங்கள் தந்தூரி சிக்கன் ரெடி. ஸோ ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஸோ ஒரு 30 மினிட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் நான் வந்து திருப்பி சிக்கனை வந்து ஓவனில் வச்சு எடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. ஓவனில் வச்சு எடுத்தது தான், வேறு எந்த இதுவுமே இல்லை. செஸ்ட் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த ஃபின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரோஸ்ட் ஆயிருக்கு பாருங்கள் ஓவன்லயே. அப்படின்னு பேக் சைடு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரா டேஸ்ட் ஃப்ளேவர் அதோட பேஸ்ட் மாதிரி இருக்கிற விஷயம் வந்து எந்த இடத்துலையுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு நமக்கு சூப்பர்வா தந்தூரி சிக்கன் வீட்லேயே ஈஸியாக ஹைஜீனிக்காக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணும்போது பிளெயினாக இருந்தது பேஸ்ட்டு, ஸோ கலர் தெரில. பட் இப்போ நல்லா பண்ண இதுவே ஒரு நல்ல கலர் இருக்கு. ஸோ நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.